ஹலோ விவேஸ், இன்றைக்கி நம்ம ஏற்காடை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ கொள்ளப்போலாம். ஏற்காடு வந்து சேலம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஏற்காடு வந்து ஏழைகளின் ஊட்டின்னு சொல்லுவாங்க. சேலத்துக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்தும் பஸ்ஸும் ட்ரெயினும் அவைலபிளாக இருக்குது. ஏற்காடில் நீங்கள் சுற்றி பார்க்க வேண்டிய முக்கியமான 10 இடங்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நம்பர் 1, கிளியூர் ஃபால்ஸ். ஏற்காடில் அழகான இடம் பார்த்தீங்கன்னா கிளியூர் ஃபால்ஸ். இங்கே வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து மழைக்காலங்களில் போக பாருங்கள். ஏன்னா வெயில் காலங்களில் போனீங்கன்னாக்கா இங்கே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. மழைக்காலங்களில் போனீங்கன்னா நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். நம்பர் 2, பக்கோடா பாயிண்ட். ஏற்காடில் நிறையா வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது. இருக்கே ரொம்ப ஃபேமஸான இடம்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கோடா பாயிண்ட் தான். நம்ம பக்கோடா பாயிண்ட்டை சுற்றி நிறையா ஹோட்டல்ஸ் இருக்குது. அதை நீங்கள் ஸ்டே பண்ணி அன்றைக்கி ஃபுல்லாக அந்த வியூஸை வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். நம்பர் 3, லேடி சீட். இது உண்மையிலே ஒரு பீஸ்ஃபுல்லான இடம். இந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா ஒரு நல்ல வியூ கிடைக்கும், நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். உண்மையிலே நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்பர் 4, பிக் லேக். நீங்கள் ஏற்காடு போய் இறங்கினோடனே ஃபஸ்ட்டு பார்க்குற இடம் இந்த இடம் தான், பிக் லேக். இந்த பிக் லேக்கில் வந்து நிறைய போட் ரைட்ஸ் இருக்குது. மினிமம் 2 பேர்லேருந்து மேக்ஸிமம் 10 பேர் வரைக்கும் போட் ரைட் பண்ணலாம். இதோட சார்ஜஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கம்மி தான். 150 ஸ்டார்ட் ஆகி 750 எண்ட் ஆகுது. பிக் லேக் பக்கத்துலேயே பார்க்கு கோவில்லாம் இருக்குது. இந்த பார்க்கில் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன அனிமல்ஸ் பேர்ட்ஸ்லாம் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த ரெண்டு இடத்தையும் போய் நல்லா சுற்றி பார்த்துருவாங்க. நம்பர் 5, ரோஸ் கார்டன். இதோ என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னாக்கா 30 ரூபீஸ். சீசனுக்கு ஏற்ற மாதிரி அப்பப்போ ஃபீஸ் வந்து மாறும். நீங்கள் கொடுக்குற அந்த என்ட்ரி ஃபீஸுக்கு வந்து இந்த இடம் உண்மையே ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். இங்கே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளார்ஸ்லாம் பார்க்கலாம். நிறைய ரோசஸ்லாம் இருக்கும். பிளாக் ரோஸ் கூட நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஃப்ளார்ஸ் மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன பிளான்ஸ், சின்ன சின்ன ட்ரீஸ்லாம் இருக்குது. இதே கார்டனில் வந்து சின்ன பசங்க விளாட்ற மாதிரி ஒரு பார்க் இருக்குது. இங்கே போனீங்கன்னா ஒரு நல்ல ஃபோட்டோகிராஃபி பண்ணலாம். உண்மையிலே இது ஒரு ஒர்த்தான இடம். நம்பர் 6, பாப்பி ஹில்ஸ். பாப்பி ஹில்ஸ் வந்து நிறையா அட்வென்ச்சரஸ் கேம்ஸ்லாம் இருக்குது. இங்கே வந்து பஞ்சி ஜம்பிங்ஸ், இந்த ஹில் கிளைம்பிங் அந்த மாதிரி கேம்ஸ்லாம் இங்கே நிறையா இருக்குது. நீங்கள் வந்து ஒரு 700 எடுத்துகிட்டு போனீங்கன்னாக்கா இங்கே இருக்கிற எல்லா கேம்ஸுமே நீங்கள் விளாண்டுட்டு வந்துடலாம். இந்த பாப்பி ஹில்ஸ் வந்து கிளியூர் ஃபால்ஸுக்கு போகிற வழியில் இருக்குது. நம்பர் 7, அண்ணா பார்க். அண்ணா பார்க் வந்து பிக் லேக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. அண்ணா பார்க் பார்த்தீங்கன்னாக்கா உள்ள கார்டன் மாதிரி தான் இருக்கும், நல்லா சூப்பராக இருக்கும். அது வந்து என்ட்ரி ஃபீஸ் வந்து ஒரு 10 ரூபா கேட்பாங்க. அங்கே நீங்கள் போனீங்கன்னாக்கா நல்லா ஃப்ரீயாக ஃபீல் பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஏன்னா நீங்கள் போய் பாருங்கள். நம்பர் 8, கரடியூர் வியூ பாயிண்ட். கரடியூர் வியூ பாயிண்ட் வந்து ஏற்காடோட மெயின் சிட்டிலேருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. இந்த வியூ பாயிண்ட்டுக்கும் மற்ற வியூ பாயிண்ட்டுக்கும் மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்ன டிஃப்ரென்ஸ்னாக்கா மற்ற வியூ பாயிண்ட்லாம் நம்ம வந்து சாதாரணமாக பார்ப்போம். அதே இந்த வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா டெலஸ்கோப் இருக்கும், டெலஸ்கோப் ஒன்று கொடுப்பாங்க. அந்த டெலஸ்கோப் வச்சு நம்ம கீழே இருக்கிற சின்ன சின்ன வீடு அந்த மாதிரி இடம்லாம் பார்க்கலாம். நம்ம வந்த ரோடு எல்லாமே பார்க்கலாம். அது எல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா ஹாப்பியாக இருக்கும். நம்பர் 9, ஜென் சீட். ஜென் சீட் வந்து லேடி சீட்டுக்கும் ரோஸ் கார்டனுக்கும் நடுவில் இருக்குது. இங்கே வந்து ஒரு நல்ல வியூ கிடைக்கும். இங்கே வந்து நீங்கள் டோட்டல் சிட்டியுமே பார்க்கலாம். இது பக்கத்துலேயே நிறையா ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருப்பாங்க. நீங்கள் அவங்கக்கிட்டேருந்து ஃபோட்டோ எடுத்து ஒரு நல்ல மொமெண்ட்ஸ் வந்து ஒரு ஃபோட்டோவாக வாங்கிட்டு போகலாம். நம்பர் 10, காவேரி பீக் காஃபி ரோஸ்டர்ஸ். இது வந்து ஒரு காஃபி லவர்ஸ் உங்களுக்கான இடம் தான் இது. இங்கே வந்து எஸ்டேட் இருக்குது. இந்த எஸ்டேட் வந்து 150 வருஷமாக இங்கே வந்து ரன் பண்ணிக்கிட்டுருக்காங்க. அங்கே வந்து ஒரு அழகான வியூ பார்த்துட்டு காஃபி குடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கனாக்கா இந்த இடத்துக்கு இங்கே போய் பார்க்கலாம். இங்கே வந்து மார்னிங் 8:30 ஈவினிங் 5 PM வரைக்கும் இங்கே ஓப்பனில் தான் இருக்கும். ஒரு வந்து அருமையான காஃபி இங்கே குடிச்சிக்கிட்டு ஒரு நல்ல வியூ பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இங்கே கிடைக்கும் உங்களுக்கு. நிச்சயமாக இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.